மாணவர்கள் உயர்கல்வி கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க மின்னஞ்சல் முகவரி தேவைப்படும். அவ்வாறு விண்ணப்பிக்கும் பொழுது ஓடிபி போன்றவை மின்னஞ்சல் வழியாக பெறப்படும். எனவே ஒவ்வொரு மாணவருக்கும் மின்னஞ்சல் முகவரி இருத்தல் என்பது கட்டாயமாகிறது. இவ்வாண்டு 12 வகுப்பு பயிலும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஓர் மின்னஞ்சல் முகவரியினை உருவாக்கிட வேண்டும். வகுப்பாசிரியர்கள் உதவியுடன் மாணவர்கள் தாங்களாகவே மின்னஞ்சல் முகவரி உருவாக்க வேண்டும். மாணவர்களுக்கு ஏற்கனவே மின்னஞ்சல் முகவரி ஆக்டிவாக இருப்பின் அவற்றை வகுப்பாசிரியர்கள் பெற்று எனி ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலில் பதிவு செய்ய வேண்டும். மின்னஞ்சல் இல்லாத மாணவர்களுக்கு பள்ளி ஹைடெக் லேப் கணினிகள் பயன்படுத்தி புதிதாக உருவாக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு இமெயில் ஐடி இப்பொழுது உருவாக்கலாம். வெப் ப்ரௌசர் சர்ச்சில் மெயில் என்று டைப் செய்தால் முதலில் ஜிமெயில் பக்கம் தோன்றும். அதை கிளிக் செய்தால் இந்த பேஜ் வரும். அதில் கிரியேட் அன் அக்கவுண்டை கிளிக் செய்ய வேண்டும். கிரியேட் யுவர் அக்கவுண்ட் பக்கத்தில் முதலில் பெயர் டைப் செய்து அடுத்து யூசர் நேம் அளிக்க வேண்டும். யூசர் நேம் எழுத்துக்கள், எண்கள் மற்றும் புள்ளியை கொண்டிருக்கலாம். பின் பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டும். பாஸ்வேர்ட் எழுத்துக்கள், எண்கள் மற்றும் குறியீடுகளை கொண்டிருக்க வேண்டும். 8 அல்லது அதற்கு மேற்பட்ட கேரக்டர்ஸை பாஸ்வேர்ட் கொண்டிருக்க வேண்டும். கன்ஃபர்ம் என்ற களத்தில் மீண்டும் பாஸ்வேர்டை கொடுத்து நெக்ஸ்ட் கிளிக் செய்ய வேண்டும். பின் கைபேசி எண் டைப் செய்து பிறந்த தேதி அளித்து பாலினம் தேர்வு செய்து நெக்ஸ்ட் கிளிக் செய்ய வேண்டும். வெரிஃபையிங் யுவர் ஃபோன் நம்பரில் கைபேசி எண்ணில் பெறப்படும் வெரிஃபிகேஷன் கோடை அளித்து வெரிஃபை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்து தோன்றும் பக்கத்தில் எஸ் ஐ எம் இன் என்பதை கிளிக் செய்தால் பிரைவசி அண்ட் டேர்ம்ஸ் பக்கம் தோன்றும். அதை முழுவதும் வாசித்த பின் ஐ அக்ரி கிளிக் செய்ய வேண்டும். இப்பொழுது ஜிமெயில் அக்கவுண்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. இடதுபுறத்தில் கம்போஸ், இன்பாக்ஸ் போன்ற மெனுக்கள் இருக்கும். இன்பாக்ஸை கிளிக் செய்தால் நமக்கு வந்துள்ள மெயில்களை பார்க்க முடியும். ஒருவருக்கு மின்னஞ்சல் அனுப்ப கம்போஸ் மெனுவை கிளிக் செய்தால் நியூ மெசேஜ் என்று தோன்றும். அதில் 2 யாருக்கு மெயில் அனுப்புகிறோமோ அவரின் மெயில் ஐடியை கொடுத்து சப்ஜெக்டை அளித்து மெயில் டைப் செய்து சென்ட் கிளிக் செய்ய வேண்டும். இவ்வாறு அனுப்பப்படும் மெயிலை சென்ட் மெனுவை கிளிக் செய்து காண இயலும். இமெயிலிருந்து வெளியேற ப்ரொஃபைல் போட்டோவை கிளிக் செய்து சைன் அவுட் கிளிக் செய்ய வேண்டும். புதிதாக உருவாக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரி மூலம் careerguidance@tnschools.gov.in என்கின்ற மின்னஞ்சலுக்கு நான் புதிய மின்னஞ்சல் முகவரியினை பெற்றேன் என்றும் உயர்கல்வியில் மாணவர்களின் இலக்கு என்னவாக இருக்கின்றது என்கின்ற விவரத்தினை மாணவர்கள் மின்னஞ்சல் வாயிலாக அனுப்புவதற்கு வழிகாட்டுதல் வேண்டும். மாணவர்களின் மெயில் ஐடியை எம்இ ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலில் அப்டேட் செய்ய வேண்டும். உருவாக்கப்பட்டுள்ள இமெயில் ஐடியை நினைவில் வைத்துக் கொள்ளவும் பாஸ்வேர்டை எவரிடமும் பகிரக்கூடாது எனவும் வகுப்பாசிரியர்கள் மாணவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். நன்றி. வணக்கம்.